مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. فتعالى الله الملك الحق، ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه، وقل رب زدني علما. صدق الله العلي العظيم. السلام عليكم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் பெயரால் ஓதுகிறேன். அனைத்து புகழும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாவுக்கே உரியது. அளவற்ற அருளாளன் மிக கிருபையுடையவன், தீர்ப்பு நாளின் அதிபதி. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக மாணவியினுடைய நிகழ்ச்சி. மாணவிகள் அஸ்மாவுல் உஸ்னா நம் மாணவிகளிடத்திலேயே ஓதி காட்டுவார்கள். الوكيل يا الله، القوي يا الله،
المهدي يا الله المهيب يا الله المهيب يا الله المميت يا الله الحي يا الله الحي يا الله المجيد يا الله المجيد يا الله الوحيد يا الله الشمد يا الله القادر يا الله المقدر يا الله المقدم يا الله المؤخر يا الله الأول يا الله الأخير يا الله الشهير يا الله البديل يا الله الولي يا الله المتعال يا الله البر يا الله التواب يا الله المتقيم يا الله العفو يا الله الرفو يا الله مالك الملك يا الله ذو الجلال والإكرام المقسيم يا الله الجميل يا الله العليم يا الله المغني يا الله المهني يا الله الدارو يا الله النافي يا الله النور يا الله الحادي يا الله البادي يا الله الباكي يا الله البريد يا الله الرشيد يا الله الصبور يا الله. السلام عليكم. எட்டாவது முபல்லிகா பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பிக்கின்ற இக்கல்லூரியினுடைய தாளாளர் அசாதி கல்விக்கூட்ட அமைப்பினுடைய செயலாளர் ஆஜி இன்ஜினியர் குதா முகமது அவர்களை வருக வருக என வரவேற்று கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக நம் கல்லூரிக்கு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற அசாதி கல்வி கூட்டமைப்பினுடைய தலைவர் ஹாஜி இன்ஜினியர் எஸ் கே சையத் அகமது அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இங்கு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற சென்னை தப்சீர் மற்றும் ஹதீஸ் மொழிபெயர்ப்பாளர் ஆலிம் பப்ளிகேஷனுடைய உஸ்தாது மௌலவி சா யூசுப் சித்திக் மிஸ்பாய் அவர்களை கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்று கொள்கிறேன். அடுத்ததாக இங்கு முன்னிலை வைத்து சிறப்பித்திருக்கின்ற இக்கல்லூரியினுடைய புரவலர் ஹாஜி எம்சி சையத் அகமது அலி சாஹிப் அவர்களையும் நமது ஊரை சார்ந்த அதாவது அரசு மருத்துவமனையினுடைய நெஞ்சக நோய் நிபுணர் ஹாஜி டாக்டர் ஓஎம் ரஹ்மான் சாவல் அமீத் எம்பிபிஎஸ் டிடிசிடி அவர்களையும் வருக வருக என வரவேற்று கொள்கிறேன். நமது கல்லூரியின்பால் மிகுந்த அன்பு கொண்டு அவ்வப்போது உதவி செய்து வருகின்ற இஜாஸ் ட்ரேடிங்கினுடைய அதிபரும் சென்னையைச் சேர்ந்த ஆஜி எஸ் ஏ ஹலாவுதீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று கொள்கிறேன். நமது கல்லூரியினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற கல்லூரிக்கு முதலாவதாக புரவலர் வேண்டும் என்று கேட்டுகின்ற பொழுது உடனே பணம் தந்து உதவிய ஹாஜி எம்என் அன்சாரி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இங்கு வந்து சிறப்பித்திருக்கின்ற முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியர் கலந்தர் அப்துல் காதர் அவர்களையும் இங்கே நம் கல்லூரியிலேயே சிறப்பாக பணிபுரிந்து வருகின்ற நமது கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற முபல்லிகா பட்டம் வாங்க வந்திருக்கின்ற மாணவிகள் நம் கல்லூரியிலே கற்று வருகின்ற மாணவிகள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் இந்த விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய கல்வி கூட்டமைப்பினுடைய தலைவரும் கல்லூரியிலே சிறப்பாக நடத்தி வருகின்றவருமான
ஹாஜி இன்ஜினியர் எஸ் கே சையத் அகமது அவர்களை சிறிது நேரம் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய பேரருளால் இந்த வருடத்தினுடைய அன்னை ஹாஜரா கல்லூரியினுடைய 19வது ஆண்டு விழாவும், 8வது முபல்லிகா பட்டமளிப்பு விழாவும், 15வது பட்டமளிப்பு விழாவும் இன்ஷா அல்லாஹ் துவங்குகின்றது. நேரத்தின் அருமை கருதி இந்த நிகழ்வுகளை, மொத்தம் நிகழ்வுகள் 4, அந்த 4 நிகழ்வுகளையும் அந்த டைம் ஃப்ரேமில் ஆரம்பித்து டைம் ஃப்ரேமில் முடிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த முபல்லிகா பட்டமளிப்பு விழாவை வந்து தனியாக நடத்தி 9 மணியிலிருந்து ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் 10 மணிக்கு இந்த நிகழ்வு முடியும். அதன் அப்புறம் வந்து ஆண்டு விழா வந்து 10 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறும். அதை தொடர்ந்து பட்டமளிப்பு விழா. எனவே இந்த அடிப்படையில் வந்து இதுவரை வந்து நம்ம வந்து முபல்லிகா பட்டமளிப்பு விழாவுக்கு நாம் தனியாக இன்னர் ஹாலில் நடத்திக்கிட்டு இருந்தோம். இந்த வருடத்திலிருந்து நாங்கள் வந்து இந்த விழாவினுடைய அரங்கிலேயே நடத்துவதாக முடிவு செய்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த முபல்லிகா பட்டப்பாளனுடைய அந்த 8வது முபல்லிகா பட்டமளிப்பு விழாவில் இந்த அரங்கத்தில் நாங்கள் நடத்துவதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். இன்றைக்கி வந்து இஸ்லாம் வந்து கல்வியை சொல்லும்போது ஆண்பால் இருவருக்கும் கல்வியை அவசியம்னு கட்டாயமாக்கியிருக்கு. அதே சமயத்தில் இன்றைக்கி இந்த கல்வின்னு வரும்போது 3 விதமான கல்வி இருக்குது. ஒன்று வந்து எக்ஸாம் ஃபார் எஜுகேஷன், அனதர் ஒன் ஃபார் எக்ஸாம் ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி, அனதர் ஒன் ஃபார் எக்ஸாம் ஃபார் எஜுகேஷன் ஃபார் லைஃப். இன்றைக்கி வந்து கல்வின்னு சொல்கிறது 3 விஷயம். ஒன்று கல்வி வந்து எக்ஸாமுக்காக, தேர்வுக்காக படிக்கிறது ஒரு கல்வி. ரெண்டாவது வந்து எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்புக்காக படிக்கிறது ஒரு கல்வி. மூணாவது கல்வி என்பது எஜுகேஷன் ஃபார் லைஃப். இன்றைக்கி வந்து முதல் 2 அந்த எஜுகேஷன் சொல்கிற விஷயங்களும் வந்து வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்திற்காக நம்ம படிக்கிறோம், ஒரு வேலை வாய்ப்பை தேடி போகிறோம். ஆனால் 3வது அம்சம் இருக்குது பாருங்கள், இந்த 3வது அம்சம் சேராமல் அந்த முதல் 2 விஷயம் வந்து பூர்த்தி ஆகாது. அதாவது எஜுகேஷன் ஃபார் லைஃப், இந்த லைஃப்னு சொல்கிறது எப்படின்னா கல்வி வந்து ஒழுக்கத்தோடு உள்ள கல்வி, மாரல் எஜுகேஷன். உங்களுக்கு தெரியும் நாம் கல்வியினுடைய திட்டத்திலேயே வந்து மாரல் எஜுகேஷன் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒழுக்க கல்வியை வந்து சிறு பிராயத்திலிருந்தே நமக்கு கல்வி நிறுவனங்களை கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இது வந்து நம்ம முஸ்லீம் மாணவர்களுக்காக இந்த முபல்லிகா என்ற ஒரு மார்க்க ஒழுக்க கல்வியை வந்து மாலை நேரங்களில் கிளாஸ் அவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 4:00 5:15 வரைக்கும் நடைபெற்று அவங்க இந்த டியூவல் எஜுகேஷன், அதாவது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரியை படிக்கும் போதே பேரலாக அவங்க வந்து அந்த மார்க்க கல்வியும் தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த கல்லூரி துவங்கப்பட்டு 19 வருஷங்கள் ஆனாலும் கூட இந்த மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியை நாங்கள் தாமதமாக தான் துவங்கினோம். அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய 8வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது. இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்காகவும் இந்த பட்டமளிப்புக்காக மாணவ கண்மணிகள் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகள் வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வரவேற்புள்ள மகிழ்ச்சி அடைக்கிறோம். இதற்காக இந்த மார்க்கத்தினுடைய அறிஞர் மரியாதைக்குரிய யூசுப் சித்திக் மிஸ்பாஹி, அவங்க வந்து பெரிய ஸ்காலர். அவங்க வந்து எப்படின்னா எம்ஏ எம்ஃபில், அதாவது நிறைய அரபி இலக்கிய புத்தகங்களை, அரபியினுடைய கிரந்தங்களை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பெரிய ஸ்காலர். எனவே அவரை அழைத்து இந்த விழாவினுடைய பட்டமளிப்புடைய பேருரையை ஆற்றி நமது முதல்வர் அவர்களுடைய கையால் இந்த பிள்ளைங்களுக்கு பட்டம் வழங்க வேண்டும் என்று இன்று ஏற்பாடு செய்துள்ளோம். இன்ஷா அல்லாஹ் இந்த விழா சிறப்பாக நடைபெற்று இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய விழாவாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த விழா சிறப்பாக நடக்க இறைவனை பிரார்த்தின்றி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சிறப்புரையாக ஆலிம் பப்ளிகேஷன் உடைய தபசீர் மற்றும் ஹதீஸ் மொழிபெயர்ப்பாளர் சென்னையைச் சேர்ந்த மௌலவி சா யூசுப் சித்திக் மிஸ்பாயி எம்ஏ எம்ஃபில் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. صدق الله العظيم. அன்னை ஹாஜரா மகளிர் கல்லூரியினுடைய முபல்லிகா சான்றிதழ் வழங்கும் விழா, ஆண்டு விழா, அகாடமிக் பட்டமளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழாவிலே நாமெல்லாம் இப்போது பங்கெடுத்திருக்கிறோம். நேரத்தினுடைய அருமை கருதி நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சான்றிதழ் பெறக்கூடிய மாணவ சகோதரிகளுக்கு குறிப்பாக சில விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்வேன். சிறப்பான இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், கல்லூரி முதல்வர் பேராசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், பட்டம் பெறக்கூடிய சகோதரிகள், அவர்களுடன் வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாமிய முகமனை இன்னொரு முறை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இன்று போல் என்றும் நம் மீது நிலவட்டுமாக. இன்றைக்கு சான்றிதழ் பெறக்கூடிய நமக்கு இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள். சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க பாருங்க, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இன்னைக்கு சான்றோர்கள் எல்லாம் இருந்து அவர்களுடைய அவையில் அவர்களுக்கு முன்னால் நாமும் அந்த சான்றோர்களுடைய வரிசையில் ஒருவராக சான்றிதழ் பெற்று பட்டம் பெற்று இன்புறக்கூடிய ஒரு நாள். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நாள், மறக்க முடியாத ஒரு நாள் இது. இந்த நன்னாளிலே நாம் எப்போதும் மறக்காமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். முதலாவது, இந்த கல்லூரியிலே நாம் கல்வியை பெற்றிருக்கிறோம். எந்த சூழ்நிலையில் கல்வியை பெற்றிருக்கிறோம் என்பது முக்கியமானது. நம்ம நாட்டினுடைய தேசிய லிட்ரஸி ரேட் உங்களுக்கு தெரியுமா? கல்வி அறிவு பெற்றவர்களுடைய விழுக்காடு சதவீதம் எவ்வளவு என்று தெரியுமா? லாஸ்டா 2011 வந்திருக்குது, 2021 வரல இன்னும். 2011 வந்த அந்த சென்சஸ் படி நம்ம நாட்டில் எழுத வாசிக்க தெரிந்தவர்களுடைய விழுக்காடு என்பது 74.04, சுமார் 74% பேர். 100 பேரில் 74 பேர்கள் மட்டும்தான் எழுத வாசிக்க தெரிந்தவர்கள். கிட்டத்தட்ட 36 பேர் இன்னும் படிக்க தெரியாதவர்கள், எழுத வாசிக்க தெரியாதவர்கள். அதிலையும் குறிப்பாக பெண்களுடைய விழுக்காடு என்று எடுத்துக்கொண்டால் 65 தான் நம்முடைய தேசிய சராசரி. அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களிலேயே எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் 100 பேரில்
65 பேர்கள் தான், இன்னும் 35 பேர்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய கல்வி கண்ணை அன்னை ஹாஜிரா கல்லூரி திறந்து வைத்திருக்கிறது. நமக்கு கல்வி புகட்டி இருக்கிறது, நமக்கு கல்வியை வழங்கி கண்ணை திறந்திருக்கிறது என்பது இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை, மறந்துவிடக்கூடாது. நிலத்தின் விளைச்சலுக்கு எப்படி மண் வளம் முக்கியமோ அதுபோல நம்முடைய மனித வளர்ச்சிக்கு ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய மனித வளம் என்பது மிக முக்கியமானது. அந்த மனித வளத்தை தரக்கூடிய அடிப்படை என்பது கல்விதான். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய வேதத்தை தொடங்கும் போது வேறு வார்த்தைகளால் தொடங்கவில்லை, தொழுங்கள் என்று சொல்லவில்லை, ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, நல்ல காரியம் செய்யுங்கன்னு சொல்லல, தர்மம் கொடுங்கன்னு சொல்லல, ஹஜ் செய்யுங்கன்னு சொல்லல. தன்னுடைய வேதத்தை இஸ்லாமிய மார்க்கம் தொடங்கும் போது இக்ரா வாசியுங்கள் என்பதிலிருந்து தொடங்குகிறது, படியுங்கள் என்பதிலிருந்து தொடங்குகிறது. அல்லாஹ் அதிலே சொல்கிறான், அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்த இறைவன் என்று சொல்கிறான். அப்ப எழுத்தையும் வாசிப்பையும் கொண்டுதான் இஸ்லாத்தினுடைய வேதம் தொடங்குகிறது. அப்படின்னா ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு எழுத்தும் வாசிப்பும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கல்வியை இந்த கல்லூரி வளாகம் நமக்கு வழங்கியிருக்கிறது. நம்மை சான்றோர்களில் ஒருவராக இந்த உலகத்திற்கு முன்னால் இனம் காட்டி இருக்கிறது என்பது நமக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. முதலாவது, நாம் பெற்ற கல்வியின் மூலம் நாம் பெருமிதம் அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம் ஒன்று. இப்பொழுது அந்த கல்வியை பெற்றிருக்கக்கூடிய நாம், நமக்கென்று சில பொறுப்புகள் இருக்கின்றன, நமக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகள் என்ன என்பதை மட்டும் சுருக்கமான சில வார்த்தைகளில் சொல்லி நான் நிறைவு செய்வேன். கிட்டத்தட்ட ஒரு தலைப்புச் செய்தி வாசிக்கிற மாதிரி தான், ஹெட்லைன்ஸ் வாசிக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் வாசித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன். இன்றைக்கு பட்டம் பெறக்கூடிய நமக்கு இந்த சமூகம் நம்மிடத்திலிருந்து நிறைய எதிர்பார்க்கிறது. என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறது நான் இப்போ சொல்ல போகிறேன். முதலாவது, இன்றைக்கு நாம் பட்டம் வாங்குகிறோம். நாங்கள் பட்டம் பெறும்போது எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் எங்களுக்கு என்ன சொன்னார்களோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு பட்டம் தர்றாங்கல்ல, எதுக்கு பட்டம் தர்றாங்க? படித்து முடித்ததற்கா? படித்து முடித்து விட்டோமா? எல்லாமே இனி படிப்பதற்கு ஒன்றுமே இல்லையா? அப்படின்னா நிச்சயமாக படித்து முடித்ததற்காக வழங்கப்படக்கூடியது அல்ல பட்டம். நல்லா கவனிக்கணும், படித்து முடித்ததற்காக வழங்கப்படக்கூடியது அல்ல பட்டம். ஒரு சிலபஸை, அந்த சிலபஸில் உள்ள எக்ஸாமை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறோம் என்பதற்காக மட்டுமே வழங்கப்படக்கூடிய பட்டம் தான் இது. படிப்பிலிருந்தே நாம் நிறைவு பெற்று விட்டோம், இனிமேல் படிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, அதற்காக வழங்கப்படக்கூடியதல்ல இந்த பட்டம். இன்னும் சொல்ல போனால், நாம் நம்முடைய படிப்பை வாசிப்பை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பட்டமே நமக்கு வழங்கப்படுகிறது. படித்து முடித்ததற்காக அல்ல, தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்படக்கூடிய பட்டம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து வாசிக்க வேண்டும். இந்த கல்லூரியிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி என்பது, அதுக்கு உதாரணம் சொல்றதாக இருந்தா, இந்த கையை பிடித்து நடக்க பழக்குவார்கள் பாருங்கள், கை பிடிச்சு நடக்க பழக்குவாங்கல்ல, நாம் இங்கே பெற்ற கல்வி என்பது கை பிடித்து நடக்க பழகி இருக்கிறோம், அவ்வளவுதான். கை பிடிச்சு நடக்க பழகி முடிச்சிட்டோம். எதற்காக நாம் நடக்க பழகி முடித்தோம்? தொடர்ந்து நடப்பதற்காக. நம்ம கையை பிடிச்சி நடக்க கற்றுக் கொடுத்துட்டாங்க, அதனால தான் பின்னால ஆசிரியர்கள் இருந்து படி படின்னு சொன்னாங்க, பெற்றோர்கள் படி படின்னு சொன்னாங்க, நம்மை படிப்பதற்கு ஒருவர் குத்தி கொண்டே இருந்தார்கள், எனவே கைப்பிடித்து நடக்க பழக்கி விட்டார்கள். எதுக்கு நடக்க பழக்கினாங்க அப்படின்னா, தொடர்ந்து நடப்பதற்காகத்தான் நடக்க பழக்கினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவரை இன்னொருவர் சொல்லி படித்து கொண்டிருந்த,
இன்னொருவர் சொல்லி வாசித்துக் கொண்டிருந்த நாம் இனிமேல் நாம வாசிக்க தொடங்க வேண்டும், இனிமேல் நாம படிக்க தொடங்க வேண்டும். ஏற கட்டி வச்சிடக்கூடாது. புக் புஸ்தகத்தை எக்ஸாம் முடிஞ்சவனே தூக்கி வீசுவோம் பாருங்க. அந்த மாதிரி தூக்கி வீசிட்டு போறதுக்கல்ல இந்த பட்டம், நம்முடைய படிப்பை தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு தான். இனிமேல் துறை சார்ந்த நூல்களை நாம் வாசிக்க வேண்டும், துறை சார்ந்த விஷயங்களை படிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பட்டம் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்முடைய உயிர் பிரிகின்ற நிலை வரைக்கும் வாசிப்பை நாம் விட்டுவிடக்கூடாது. நாம் என்றைக்கு வாசிப்பை நிறுத்துகிறோமோ, என்றைக்கு நாம் வாசிப்பை விட்டு விடுகிறோமோ, அன்றைக்கு நாம் தேங்கின தண்ணி மாதிரி ஆயிடுவோம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தேங்கின தண்ணியினால பிரயோஜனம் இருக்கா? கிடை தண்ணீர் தேங்கின தண்ணி, அதனால பிரயோஜனம் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு தான் பிரயோஜனம், ரொம்ப நாள் தேங்கிருச்சுன்னு சொன்னா அந்த தண்ணீரில் மாற்றம் ஏற்படும், நிறம் மாறும், அதனுடைய மனம் மாறிவிடும், வீச்சம் எடுத்து விடும், அதற்கு பிறகு அது யூஸ்லெஸ்ஸாக போயிடும். எனவே எப்போது நாம் வாசிப்பை நிறுத்தி விடுகிறோமோ அப்போதே நாம் கிடை தண்ணீராக மாறிவிடுவோம். யாருக்கும் நாம நம்முடைய படிப்பு யாருக்கும் யூஸ் ஆகாது. அப்ப எனவே அவ்வப்போது தொடர்ந்து வாசித்து நம்மை தொடர்ந்து அப்டேஷன் பண்ணிக்கொண்டே இருக்கும் போதுதான் நிச்சயமாக நம்முடைய கல்வி என்பது பயன் தரக்கூடியதாக இருக்கும், நாம் பயனுள்ளவர்களாக இருப்போம். எனவே நம்முடைய வாசிப்பு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒருவருடைய வரலாற்றிலே வருகிறது. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சொன்ன உடனே புரிஞ்சுக்குவீங்க. அல்பிரூனின்னு ஒருத்தர் இருந்தார். அல்பிரூனி பெரிய சயின்டிஸ்ட். அவர் உங்க கையில் எல்லார் கையிலையும் செல் இருக்கும், கூகுள் இருக்கும், தட்டி பார்த்துக்கலாம். பெரிய சயின்டிஸ்ட் அந்த அல்பிரூனி. அவர்களுடைய இறுதி நேரம், அவருடைய மரண நேரம், அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். நல்ல கவனிக்கணும், மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவரை சந்திப்பதற்காக அவருடைய நண்பர் ஒருவர், அவர் யாருன்னா ஒரு பெரிய மார்க்க அறிஞர், அபுல் ஹசன் என்பது அவருடைய பெயர். அந்த மார்க்க அறிஞர் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் அல்பிரூனியை சந்திப்பதற்காக வீட்டுக்கு வர்றார். அல்பிரூனி மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார். அவருடைய நெஞ்சு ஏறி ஏறி இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த அபுல் ஹசன்கிற அறிஞர் வந்தார், வந்து பக்கத்தில் போய் பார்க்கிறார். பார்க்கும்போது உடனே அல்பிரூனி வந்தவர் நம்முடைய நண்பர் தான் என்பதை புரிந்து கொண்டு அவரை பக்கத்தில் கூப்பிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். நல்ல கவனிங்க, ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னா, அவர் ஒரு சட்ட அறிஞர், மார்க்க சட்டம் தெரிந்தவர். அவர்கிட்ட சொல்றாரு, தாய் வழி பாட்டிக்கு எவ்வளவு சொத்து சேரும் என்று கேட்கிறார். ஏற்கனவே அவர் பாடம் நடத்தி இருக்கிறார் அந்த அறிஞர். ஆனால் இப்பொழுது அந்த சட்டம் நினைவில் இல்லாத காரணத்தினால் அல்பிரூனி ஆசிரியர் அபுல் ஹசன் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், தாய் வழி பாட்டிக்கு சொத்துல எவ்வளவு கிடைக்கும்? அப்பொழுது அந்த சட்ட அறிஞர் அபுல் ஹசன் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த நேரத்தில் போயா இதை கேட்குறீங்க? உங்களுக்கே பேச முடியல, மூச்சு கூட விட முடியல, இந்த நேரத்தில் போய் நீங்கள் இதை கேட்க வேண்டுமா? ஃபி ஹாதஹில் ஹாலத்தி, இந்த நேரத்தில் இதை கேட்கணுமா நீங்க என்று கேட்டார். அப்பொழுது அல்பிரூனி சொன்னாராம், பேச முடியல அவரால், அவர் சொன்னாராம், இந்த சட்ட விளக்கத்தை நான் தெரிந்து கொள்ளாமல் இறந்து போவதை விட இதை தெரிந்து அந்த வெளிச்சத்தோடு இறந்து போவது நல்லதுதானே, எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த அபுல் ஹசன்கிற அந்த சட்ட அறிஞர் என்ன சட்டம்ங்கிறத அவர் காதில் போய் பக்கத்தில் போய் சொன்னாராம். சொல்லி முடிச்சுட்டு அதற்கு பிறகு அங்கே நிற்காமல் நான் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி விடைபெற்று விட்டு வெளியே வருகிறார். அவருடைய வீட்டிலிருந்து வெளியே வர்றார். வந்து வீட்டு வாசலை விட்டு வெளியே வந்து தெருவில் கால் வைக்கிறார். வரலாறு நடந்த உண்மை இது. தெருவில் கால் வைக்கிறார், காலை வைக்கிறாரு, உள்ளுக்குள்ள இருந்து இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிற சத்தம் வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்பிரூனி போய் சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா, அடுத்த நொடியில் அடுத்த நிமிடத்தில்
இறக்க போகின்ற ஒருவர் கூட தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை தெரியாமல் இறந்து போவதை அவமானம் என்று கருதிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அப்படி இருக்கும்போது கடைசி நிமிஷம் வரைக்கும் வாசிப்பை தொடர வேண்டும் என்று விரும்பிய அந்த பெருமக்கள் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டுகிறார்கள். என்ன வழிகாட்டுகிறார்கள் சொன்னா, வாசிப்பு அனுபவம் என்பது, படிப்பு அனுபவம் என்பது இடைநிறுத்தம் செய்யப்படக்கூடாது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் பட்டம் பெறக்கூடிய சகோதரிகளிடத்தில் நான் கேட்டுக்கொள்வேன், நீங்கள் இதுவரைக்கும் கைப்பிடித்து நடக்க பழகியிருக்கிறீர்கள், இனிமேல் நீங்கள் தானாக நடக்க வேண்டும், தானாக வாசிக்க வேண்டும், தானாக படிப்பை தொடர வேண்டும். அதுதான் இவ்வளவு காலம் உங்களை கைப்பிடித்து நடக்க பழக்கி கொடுத்த உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மரியாதை கௌரவம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது நான் உங்களிடத்தில் சொல்லக்கூடியது, இன்றைக்கு நாம் கல்வியை பெற்றிருக்கிறோம். கல்வி எதற்கு? எனக்கு முன்னால் பேசிய இன்ஜினியர் சாப் சொன்னாங்க, கல்வி எதற்கு? வாழ்வியல் வழிகாட்டலுக்காகத்தான் கல்வி என்பது. அது நமக்கு வேலை வாய்ப்பை தரலாம், பணங்காசுகளை தரலாம், அதோடு சேர்த்து வாழ்வியல் வழிகாட்டலுக்காகத்தான் கல்வி என்பது. எனவே பெற்ற கல்வியை நாம் பேராக கருதி அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். நிச்சயமாக நம்முடைய வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் என்ன பாடம் எடுத்திருந்தாலும் நமக்கு சில நல்ல இயல்புகளை சொல்லிக் கொடுத்திருப்பார்கள், நல்ல வழிகாட்டல்களை தந்திருப்பார்கள். அதை நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இல்மு இருக்குது பாருங்க, இல்மு, இல்மும் அமலும் உங்களுக்கு நல்லா தெரியும். இல்மும் அமலும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இல்மு இருக்கின்ற இடத்தில் அமல் இருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும். செயல் இருக்கின்ற இடத்தில் இல்மு இருக்க வேண்டும். இங்கே இல்முக்கும் அமலுக்கும் வித்தியாசம் என்பது எழுத்துகளில் இல்லை, எழுத்துகள் இருக்கின்ற இடத்தில் தான் வித்தியாசம். ஐனு லாமு மீமு, ஐனு மீமு லாம், ரெண்டுமே ஒன்று தான், இடம் தான் வேற. இல்முன்று சொன்னால் லாம் முன்னாடி இருக்குது, அமலுன்னு சொன்னால் மீம் முன்னாடி இருக்குது, ரெண்டுமே ஒரே எழுத்து, ரெண்டுமே வெவ்வேறு அல்ல. எனவே கல்வி இருக்கின்ற இடத்தில் செயல்பாடு இருக்க வேண்டும், செயல்பாடு இருக்கின்ற இடத்தில் கல்வி இருக்க வேண்டும். கல்வி இல்லாமல் செயல்படுவது பிரயோஜனமற்றது, கல்வி இருந்து செயல்படாமல் இருப்பது அதை விட பிரயோஜனமற்றது. நல்ல யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு கல்வி இல்லை ஆனால் அவர் செயல்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன உதாரணம்னா, அவர்கிட்ட செருப்பு இல்லை ஆனால் நடக்கிறார், கால் இருக்குது. செருப்பு இல்லை, அவர்கிட்ட கால் இருக்குது, பிரச்சனை இல்லை. காலில் அங்கங்கே முள் குத்தும், கல் குத்தும், ஆனால் நடந்து போயிடலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒருவிடத்தில் இல்மு இருக்கிறது, கல்வி இருக்குது, ஆனால் அவரிடத்தில் அமல் இல்லை என்று சொன்னால், செயல்பாடு இல்லை என்று சொன்னால், அவருக்கு கால் இல்லை ஆனால் செருப்பு மட்டும் இருக்கிறதுன்னு அர்த்தம். கால் இல்லாமல் வெறும் செருப்பை வைத்து என்ன பயன்? கால் கிடையாது, நுண்டி, செருப்பு வச்சு என்ன பிரயோஜனம்? எனவே கல்வியை பெற்றதற்கு பிறகு நாம் அதன்படி செயல்படாவிட்டால் நாம் செருப்பை வைத்து கொண்டு கால் இல்லாத முடமானவர்களுக்கு சமமானவர்கள். அதனால் தான் நமக்கு தமிழ் செய்யுள் கூட இப்படி சொல்லும், நிற்க அதற்கு தக, படித்ததை படித்து முடித்ததற்கு பிறகு அதற்கு ஏற்றவாறு என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு தமிழ் செய்யுள் கூட சொல்லித்தரும். எனவே தயவு செய்து பட்டம் பெறக்கூடிய தோழியரிடத்தில் நான் கேட்டுக்கொள்வேன், நாம் படித்தது முக்கியம் என்று சொன்னால் அதை விட மிக முக்கியம், படித்ததில் நாம் செயல்படக்கூடிய அந்த அம்சம் என்பது அதை விட முக்கியமானது அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவித்துக் கொள்வேன். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது நான் இங்கே உங்களுக்கு தெரிவிப்பது என்பது, நம்முடைய படிப்பு என்பது நமக்கு நம்பிக்கையை தர வேண்டும், அதீத நம்பிக்கையை தரக்கூடாது. நமக்கு நம்பிக்கையை விதைக்க வேண்டும், அது ஆணவத்தை ஏற்படுத்தக்கூடாது, செருக்கை ஏற்படுத்தக்கூடாது. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க கல்வி செருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி வந்துவிட்டாலே அங்கே பக்குவம் வர வேண்டும், கல்வி கிடைத்து விட்டாலே நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும், ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது. கல்வி என்பது ஒரு மனிதனை அடங்கி நடக்க வைக்கும். எனவே கல்வியை பெற்றதற்கு பிறகு நம்முடைய நடத்தைகளில் ஒரு நளினம் இருக்க வேண்டும், நம்முடைய நடத்தைகளில் ஒரு இங்கிதம் இருக்க வேண்டும்.
இங்கிதம் தவறி நாம் நடந்து கொள்ள கூடாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நம்மை விட படித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மை விட புத்திசாலிகள் நிறைய பேர் இருப்பாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவு நமக்கு நம்பிக்கையை தான் தர வேண்டுமே தவிர ஆணவத்தை தரக்கூடாது. இது மிக முக்கியமான விஷயம். ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி மையம் வைத்திருக்கிறது, அதே போல ரஷ்யாவிலேயும் விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. முதன் முதல்ல விண்வெளி ஆராய்ச்சியை தொடங்கியவர்கள் இந்த ரெண்டு பெரும் நாடுகள், வல்லரசு நாடுகள். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை விண்வெளி ஆராய்ச்சிக்காக போனார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடியே அமெரிக்கா தனியாக ஒரு தடவை போயிருக்கிறது, ரஷ்யாவும் தனியாக போயிருக்கிறது. ஏற்கனவே தனித்தனியாக விண்வெளி ஆராய்ச்சிக்கு போய்விட்டு வந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு முறை கூட்டாக விண்வெளி ஆராய்ச்சிக்கு போனார்கள். போன நேரத்தில் இந்த அமெரிக்க விண்வெளி வீரர்களுக்கு ரஷ்ய வீரர்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன அப்படின்னா, ஏற்கனவே தனித்தனியாக போயிருக்காங்கல்ல, அப்படி தனியாக போயிருக்கும்போது அமெரிக்க விண்வெளி வீரர்களுக்கு ஸ்பேஸில் வந்து ஒரு சின்ன தடங்கல் ஏற்பட்டுச்சு. என்ன தடங்கல் அப்படின்னு சொன்னால், அங்கே அவர்கள் ஆராய்ச்சி செய்யும்போது அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை எழுதி கொள்வதற்காக இங்கிருந்து பேனாக்களை கொண்டு போயிருந்தாங்க. பேனா அதை வச்சு எழுதும் போது அந்த பால் பென் பேனால இருந்து எழுத்து வந்து சீராக வரவில்லை, விட்டு விட்டு எழுதுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்பேஸ்ல வந்து புவி ஈர்ப்பு சக்தி இருக்காது, அங்க அழுத்தம் இருக்காது, எனவே மை வந்து சீராக இறங்காது. எனவே விட்டு விட்டு எழுதுச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அவங்களுக்கு. அங்கே கிடைத்த முடிவை எழுதி வைப்பதில் அவர்களுக்கு மிகப்பெரிய தடங்கள் ஏற்பட்டுச்சு. இங்க வந்தாங்க, வந்து அதை பற்றி ஆலோசித்தார்கள், என்ன செய்யலாம், அடுத்த தடவை நம்ம போனா இந்த தடங்கள் வரக்கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம். மூளையை போட்டு கசக்கினாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. லாஸ்ட்ல அவர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவில் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தார்கள். என்னன்னு சொன்னா, சிலிண்டர் பேனான்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த பேனானுடைய ஒரு முனையில ஒரு சிலிண்டர் ஒன்று இருக்கும், கேஸ். ஸ்பேஸுக்கு போகும்போது அதை ஆன் பண்ணி விட்டுக்குவாங்க. அப்போ என்ன செய்யும்னா, அந்த கேஸ் வந்து மையை சீராக தள்ளும், உந்தி தள்ளும். அப்போ மை வந்து விடாமல் என்ன செய்யும், கீழே இறங்கும். அப்படி ஒரு பேனாவை கண்டுபிடித்தார்கள், அதை கொண்டு போய் வெற்றிகரமாக ஆராய்ச்சியை முடித்து விட்டு வந்தார்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே இந்த அனுபவம் அமெரிக்க வீரர்களுக்கு உண்டு. இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு போயிருந்த நேரத்தில் அமெரிக்க வீரர்கள் யோசிக்கிறார்கள், நமக்கு இப்படி ஒரு தடவை தடங்கள் வந்துச்சு இல்ல, இதே மாதிரி தனியா போயிருக்கும் போது ரஷ்யாக்காரனுக்கு தடங்கள் வந்திருக்கும், அந்த தடங்களை நாம எப்படி சமாளிச்சோமோ அதே மாதிரி இவன் சமாளிச்சானா அல்லது எப்படி சமாளிச்சான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை. உள்ளுக்குள்ள என்னன்னா, அமெரிக்காவுக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் இருக்கும், அவன் வந்து சர்வதேச நாட்டாம, நாம தான் பெரியவங்கிற ஆணவம் அவங்களுடைய உள்ளத்துல எப்போதும் இருக்கும், எனவே நம்மை போல் இவர்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார்கள் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த வீரர்கள் ரஷ்ய வீரர்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் வந்துச்சா, அந்த டிஃபிகல்ட்டை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது ரஷ்ய வீரர்கள் சொன்னார்களாம், ஆம் நாங்களும் போனோம், எங்களுக்கும் இந்த மாதிரி பேனா தொடர்ந்து எழுவதில் சங்கடம் ஏற்பட்டுச்சு, நாங்கள் எப்படி சமாளித்தோம்னா இங்கே வந்து யோசித்தோம், அந்த பேசி ஆலோசனை பண்ணதில் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா அடுத்த தடவை போகும்போது பென்சில் எடுத்துகிட்டு போயிடுதுன்னு முடிவு பண்ணிட்டோம். எதை எதை, பென்சில். சிலிண்டர் பேனா கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய லட்சங்கள் டாலர்கள் செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு, ஆனால் எந்த செலவும் இல்லாமல் நாங்கள் பென்சிலுங்கிறது எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை ஸ்மார்ட்டாக யோசிக்கிறதுங்கிறது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நம்முடைய அறிவு என்பது அதை நாம் வைத்து மிச்சக்கூடாது. நம்மை விட ஸ்மார்ட்டாக யோசிக்கிற, ஸ்மார்ட்டாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அடுத்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எனவே நம்முடைய அறிவு என்பது நமக்கு நம்பிக்கையைத்தான் தர வேண்டுமே தவிர அதீத நம்பிக்கையை தரக்கூடாது, ஆணவத்தை தரக்கூடாது, அது நமக்கு செருக்கை தரக்கூடாது. அடங்கி நடந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். குரான் சொல்கிறது,
அறிஞர்களுக்கெல்லாம் மேலே அறிஞன் ஒருவன் இருக்கிறான். அப்போ எனவே கல்வி அறிவில் நாம் ஒரு அளவை பெற்றிருக்கிறோம் என்கின்ற அளவோடு நம்முடைய நடத்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவும் மிக முக்கியமான ஒன்றாக நான் இங்கே கருதுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கல்வியை தந்திருக்கிறான். அந்த கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்ற கல்வியை பேணி பாதுகாக்க வேண்டும், தொடர்ந்து வாசிக்க வேண்டும். அந்த வழிகாட்டல்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கல்வி வெளிச்சத்தின் மூலமாக நல்ல முன்னேற்றங்களை தருவதற்கு ஆசிரியர்களோடு சேர்ந்து நாங்களும் துவா செய்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்கின்ற துவாவோடு வாய்ப்பளித்தமைக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக பொன்னாடை அணிவித்தல், முதலாவதாக ஹாஜி என்ஜினியர் எம்ஏ முகமது ஹுசேன் சாஹிப் அவர்களை இந்த விழாவின் சார்பாக வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாக நம்முடைய தலைவர் ஹாஜி என்ஜினியர் எஸ் கே சையதாமத் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஏகேஒய் பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய சேர்மன் ஹாஜி ஏகேஒய் சையத் அப்துல் கார் சாஹிப் அவர்களை விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக விஎஸ்டி பள்ளிவாசனுடைய அக்தார் ஹாஜி விஎஸ்டி ஷேக் மன்சூர் சாஹிப் அவர்களை இவ்விழாவின் சார்பாக வருக வருகன கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹாஜி ஏஎம் சையத் அலி அவர்களை கல்லூரியின் சார்பாக வரவேற்று பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியினுடைய புரவலர் ஹாஜி என்ஜினியர் ஏஎஸ் மக்தூம் அலி சாஹிப் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நம் கல்லூரியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் ஹாஜி என்ஜினியர் விஎஸ்டி அமானுல்லா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து கல்லூரியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் ஹாஜி பிஎம்எம் காதர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கு சிறப்புரை ஆற்றிய ஆலிம் பெருமகனார் மௌலவி சா யூசுப் சித்திக் மிஸ்பாய் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று சனது வழங்கும் விழாவாக முதலாவதாக அமீனா அபுசாரா என்ற மாணவியினுடைய தகப்பனார் ஷேக் முகமது இக்பால் சாஹிப் அவர்களுக்கு கன்னிமிகு மௌலவி சா யூசுப் சித்திக் மிஸ்பாய் அவர்கள் சான்றிதழை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அமீனா அப்சாராவுடைய தகப்பனார் ஷேக் முகமது இக்பால் மாணவிகள் தயாரான நிலையில் இருக்குமாறு அவங்களுடைய தாயார் வந்து வாங்கி கொள்ளலாம். அவ வெளியில் போயிட்டாங்க, அப்போ நீங்கள் கொடுத்துருங்க.
அடுத்ததாக அஸ்மா சாதிகா அவர்களுக்கு முதல்வர் அவர்கள் சர்டிஃபிகேட் வழங்கி சிறப்பிப்பார்கள். அஸ்மா சாதிகா சீக்கிரம் வாங்க, பேர் சொன்ன உடனே வேகமாக வந்துடும். அடுத்து ஜிஸ்மிதா தேர்ட் பிகாம். அடுத்ததாக இஃப்ரா சாதிகா. அடுத்து ஜசீமா யாஸ்மின். அடுத்து ஜசீமா பேகம் தோல் பிஏ இங்கிலீஷ். மன்சூரா ஃபாத்திமா கேஎம். முகமது ஆரிஃபா ஏ. முகமது ஜன்னத் ஃபிர்தவுஸ். முகமது ரிஸ்வானா கே. ரசூல் தாரிக் நிஷா எஸ். சபானா கே. சிராஜுன் தாகாசினா. சுலேகால் பர்வீன் பி தேர்ட் மேஸ் பி செக்ஷன். சுமையா ஏஎம். அடுத்து சூரத் ஃபர்சானா எம். ஆமினா பிவிஎஸ். ஃபாத்திமா ஐ தேர்ட் பிஏ இங்கிலீஷ். மின்ஹாஜ் முகமது முர்ஷிதா விஎஸ்எஸ்ஏ. முகமது ரம்லானா. முகமது சாஜிதா கேஎம். மும்தாஜ் பிவி கே. நஃபீசா ஃபாத்திமா எஸ். நாகூர் மீரால் எஸ். ரக்ஷானா ஃபாத்திமா எம். தஸ்லிமா கே. யாஸ்மின் ஃபாத்திமா எஸ். ஆயிஷா ரெஹானா ஏ. ஆயிஷா ரெஹானா ஏ. ஆஃப்ரின் ஃபாத்திமா யு. அஸ்பர் பானு எம். புஷ்ரா சாலியா எஸ்ஏ. ஹமீத் அல்மாஸ் டி.
ஜபீன் ஃபாத்திமா எம், காஷிஃபா ஏ, முகமது ரஷீதா எம்ஐ, நஸ்ரீன் எஸ், நிஷா ரோசன் எஸ், ராசிதா பர்வீன் எஸ், ரிஸ்மான் பேகம் ஏ, ரிஸ்வானா அஜீம், சாஹினா பானு ஏஜே, தன்வீர் ஜஹான் பிஎஃப், தௌஃபிகா எஸ், உம்மு ஆயிஷா ஐ, அஃப்ரீன் ஃபாத்திமா எஸ், இர்சாத் பர்வீன் கேஜ், சுல்தான் ஃபர்ஹானா எஸ், சுமையா ஏஎம், ஃபாத்திமா நஸ்ரீன் என்ஜே, குல்தும் ரோசன் ஜபீன், மன்சூரா ஃபாத்திமா கேஎம், முஹல்லமா ஸ்டூடெண்ட், ஃபிர்தௌஸ் நசீரா எஸ், மாஹின் ஃபாத்திமா ஒய், முஅல்லமா சர்டிஃபிகேட்டு சான்றிதழ் பெறக்கூடிய மாணவிகள் முர்சலா ஷாரா, முஅல்லமா ஸ்டூடெண்ட் முர்சலா ஷாரா, ரம்ஜத் நிஷா, அடுத்தது முஅல்லமா ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிஷா சித்திகா, முஅல்லமா ஸ்டூடெண்ட் சபியா பி, தாஜ் அஃப்சான் ஜரீனா, அவ்வளோ
நன்றி. அடுத்ததாக நன்றி உரை ஹாஜிமா என் எஸ் சித்தி மர்ஜான், நம் கல்லூரியினுடைய அரபித்துறையினுடைய பேராசிரியர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னைஹாஜரா பெண்கள் கல்லூரியின் 8வது முபல்லிகா பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி தந்த இக்கல்லூரியின் தலைவர் ஹாஜி எஸ்கே சையத் அகமது அவர்களுக்கும், இக்கல்லூரியின் தாளாளர் எஸ்கே ஹுதா முகமது அவர்களுக்கும், இக்கல்லூரியின் பொருளாளர் ஹாஜி ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும், இக்கல்லூரியின் முதல்வர் கி ரஜப் ஃபாத்திமா அவர்களுக்கும் பட்டம் வழங்கி சிறப்புரை வழங்கிய தஃப்சீர் ஹதீஸ் மொழிபெயர்ப்பாளர் மௌலவி யூசுப் சித்திக் மிஸ்மாஹி அவர்களுக்கும், மற்றும் இக்கல்லூரியின் பேராசிரியர்கள், ஆலிமாக்கள், பத்திரிகை நண்பர்கள், அலுவலக உதவியாளர்கள் மற்றும் பிரமுகர்கள், வந்திருக்கக்கூடிய அனைத்து பிரமுகர்களையும், சனது வாங்கிய கல்லூரி மாணவிகளையும் மற்றுமுள்ள அனைவர்களுக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரன் ஃபித்தாரை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அடுத்ததாக நமது கல்லூரியினுடைய அரபித்துறை பேராசிரியர் திருமதி எம் ஆயிஷா சித்திகா ஆலிமா சித்திகியா அவர்கள் துவா ஓதி இந்த விழா இன்ஷா அல்லாஹ் நன்முறையில் முடிவு பெறும். இதற்கு அடுத்ததாக நிகழ்ச்சி ஆண்டு விழா நடக்க இருக்கிறது. அனைத்து மாணவிகளும் அமைதியாக அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அமீன் அமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்துனி ஆஃபினே மா காஃபி மஸீதா. அல்லாஹ் மௌஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதி வஅலா ஆலி சையிதுனா முஹம்மதி வபாரிக் வஸல்லிம் அலை. அல்லாஹும ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதி வஅலா ஆலி சையிதுனா முஹம்மதி வபாரிக் வஸல்லிம் அலை. அல்லாஹும ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதி வஅலா ஆலி சையிதுனா முஹம்மதி வபாரிக் வஸல்லிம் அலை. يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا انك انت السميع العليم. وادب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه وسلم اجمعين. والحمد لله رب العالمين برحمتك يا ارحم الراحمين. السلام عليكم.